ஓகே. ஸோ கார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸா, ரிசோர்ஸ் ஷேரிங்கா, இல்லை ரிசோர்ஸ் சிஓஆர்எஸ் ரிசோர்ஸ் ஷேரிங் தானா? ரிசோர்ஸ் ஷேரிங் தான், கரெக்ட். ரிசோர்ஸ் ஷேரிங் ஓகேவா. நேம் வச்சே சொல்லிக்கலாம். ஆர்ஜின் அப்படின்னா 3000 அப்படின்றது என்னுடைய போர்ட் ஓகேவா. சர்வரோட போர்ட்டு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். கரெக்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம், 4000 5000 அப்படின்னு இருக்கலாம் ஓகேவா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உன்னுடைய போர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னுடைய போர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னால் அதுக்கான விஷயத்தை கொடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கார்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கூகுள் இட். NPM install CORS ஓகேவா. இதை யூஸ் பண்ணிட்டு இது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சர்வர் இப்ப எதை எதை வச்சு இப்ப கிரியேட் பண்ணிருந்தோம், எந்த ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ்பிரஸ்ல அந்த CORS யூஸ் பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்பிரஸ்ல ஆப் டாட் யூஸ். நீங்க இந்த பேக்கேஜ் போய் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பட் அதை தான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஸ்டில்ல என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா. கார்ஸ் இங்கே போட்டுட்டு ஆப்பு யூஸ் கார்ஸ் இதை மட்டும் கொடுத்தாலே போதும். அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இதில் கார்ஸோட இது, ஆனால் இதை கொடுத்தாலே எப்படின்னா எடுத்துக்கோன்னா, இது ஒரு மெத்தட் இது ஓகேவா. இதுக்குள்ளார அதுக்கான விஷயம்லாம் ஏது வச்சுருப்பாங்க ஓகேவா, எந்த போட்டாக இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். கார்ஸ் போட்டுட்டு ஆப் யூஸ் கார்ஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா எழுதவே இல்லை. இது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, இது போஸ்ட்மேனுக்காக, இது இந்த கண்ட்ரோலர் போகணும் அப்படின்றதுக்காக ஓகேவா. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லோக்கல் என்ன சொல்றது, ரியாக்ட்ல இருந்து கால் பண்ண போறோம். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் என்னுடைய ஏபிஐ என்னவோ அந்த ஏபிஐ இங்க போட்டுட்டு நான் ஜஸ்ட் கால் பண்ண போறேன். கால் பண்ணும்போது எனக்கு இப்ப எரர் அடிக்குது. என்ன எரர் அப்படின்னு போய் பார்த்தா, இந்த டோக்கன் எரர் அடிக்குது. இந்த டோக்கனை எங்கிருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஹெட்டர்ஸ்ல போட்டு காமிச்சேன் உங்களுக்கு ஓகே, இதில் தான் போட்டிருந்தால இந்த போஸ்ட்மேன்ல லாகின் இருக்கு, அதுக்கப்புறம் லிஸ்ட் யூஸர். இப்போ நான் இதை கொடுக்குறேன், must be provided அப்படினா இந்த லிஸ்ட் யூசருக்கு அத கொடுக்கணும் அப்படினு சொல்லு ஓகேவா. இப்ப கண்ட்ரோலருக்கு போயிடுவோம். லிஸ்ட் யூசர் இந்த இடத்துல நம்ம இந்த ஆத்தரைசேஷன் ஹெட்டர். ஸோ இதே ஏபி தான் நம்ம இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட் யூசர்னு இருக்கா. இப்போ நம்ம அனுப்புகிற டேட்டா என்ன அப்படின்னா, யூஸ் எஃபெக்டில் எதையுமே அனுப்பவே இல்லை, ஜஸ்ட் கெட் மட்டும் பண்ணுறேன் ஓகேங்களா. அந்த எரர் தான் இப்போ அடிக்குது. இப்போ வித்தவுட் ஆத்தரைசேஷனில் இங்கே சென்ட் பண்ணால் என்ன அடிக்குது, JWT மஸ்ட் பி ப்ரொவைடட் கொடுக்கப்படணும் அப்படின்னு. இதே தான் இப்போ இங்கேயும் அடிக்குது, JWT must be provided. அப்படின்னா நம்மளுடைய யூஆர்எல்ல நம்ம ஆத்தரைசேஷனை பாஸ் பண்ணலை அப்படின்றது தான் மீனிங். ஸோ எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஜெக்டில் ஹெட்டர்ஸ், இந்த ஆப்ஜெக்டில் ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு, இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடிங்க ஹெட்டர். இந்த இதில் என்னுடைய ஹெட்டரை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஆத்தரைசேஷன் பியரர் தேவையில்ல, ஜஸ்ட் டோக்கன் மட்டும் ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
டோக்கனுக்கு பதிலாக இந்த டோக்கன் எங்க இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கேருந்து வரும் எங்க ஸ்டோர் பண்ணி எப்படி எடுப்பீங்க இந்த டோக்கன் இருக்குல்லப்பா இங்க பாருப்பா சிம்பிளா கேக்குறேன் இப்ப இந்த அட்மின் பேனல் ஓகேவா டோக்கன் வச்சுதான் ரன் ஆக போகுது அப்படின்னு ஹெட்டர்ல ஆத்தரைசேஷன் தான் கொடுத்துருக்கு இந்த ஆத்தரைசேஷன் இங்க பாஸ் ஆகுது சோ இது இல்ல அப்படினா அது வர்க் ஆகாது இத நம்ம என்ன செய்வோம் அப்படினா லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு ஏபிஐ செட் பண்ணும்போது போஸ்ட்மேன் ஆகட்டும் இதாகட்டும் இப்ப நான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கும் எனிவே நான் அதையும் திரும்ப சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க இப்ப நீங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இது விஷயம் புரியாமையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா பேக்எண்ட்ல ஒரு கண்ட்ரோலர் எழுத போறேன் என்னன்னா ஆட் யூசர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் எழுத போறேன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது எழுத போறேன் இதை நான் எப்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இந்த இந்த பேஜ் அட்மின் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வைக்கணும் அப்படின்னா சைன் அப் பேஜ் அண்ட் லாகின் பேஜ் இது ரெண்டுமே இருக்கும் எக்ஸாம்பிள் சுகன்யா மேம் பண்ணாங்க சைன் அப் பேஜ் லாகின் இது எல்லாருமே அதை தான் கேட்பாங்க அதை ஆத்தன்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளாரியே வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சைன் அப் அண்டு லாகின் ஆமா நான் லாஸ்ட் டைம் இதை தான் சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் சொல்லலையோ தனியா பேசணும் அதேதான் கைய தூக்காதீங்களா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது எனக்கு எப்படி நீங்க எதை பெயிண்ட் பண்ணி இது பண்றீங்கன்னு தெரியல பேசினாதான் எனக்கு தெரியும் எனக்கு அதுதான் வேணும் ஓகேவா சைன் அப் லாகின் ஓகேவா இது ரெண்டுத்தையுமே நீங்க இன்னைக்கு உட்காந்து பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த இந்த ப்ராசஸோட கம்ப்ளீட் தான் நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்ப சுகன்யா மேம் பண்ணும்போது மெயில் ஆத்தன்டிகேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அது மெயில் போகவே இல்லை ஓகேவா நாளைக்கு இருக்கு ஆமாம் நாளைக்கு இருக்கு நாளைக்கும் இருக்குன்னு வச்சு சாட்டர்டே காலில் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கீங்க கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த இதில் எனக்கு லாகின் ப்ளஸ் சைன் அப் அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே தெரியும் ஹெட்டர்ஸ் எப்பப்பெல்லாம் சென்ட் பண்ணணும் ஹெட்டர்ஸ் எப்பெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேலிட் ஆத்தரைசேஷன் ஹெட்டர் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து ஏபிஐ அக்சஸ் பண்ண முடியும் சும்மா போய் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஏபிஐ யார் இன்டடிச்சாலும் வந்துடும் ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லை அவன் லாகினா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு டோக்கன் வரும் அந்த டோக்கனை வச்சுதான் நான் இங்க அக்சஸ் பண்ண முடியும்
ஓகேவா. இப்போ நான் டைரக்டா ஸ்டேட்டவே இங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது இதை மட்டும் எப்படி இதை எடுத்து போட்டாரு, இதுக்கு மட்டும் இப்போ ஒர்க் ஆகிடும். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட்னு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல அது ஒர்க் ஆகக்கூடாது. ஆட் ஸ்டூடெண்ட் நம்ம எழுதி இருக்குமா அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆட் ஸ்டூடெண்ட்ல நம்ம எழுதலை அப்படின்னா இந்த லிஸ்ட் யூசருக்கு என்ன பண்ணுமோ அதே விஷயத்த இங்கேயும் பண்ணிட வேண்டும். என்ன அப்படின்னா இங்க இதை போட்டுட்டு இப்ப வேலிடா இருந்தா மட்டும் யூசர் ஆட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா அவன் ஆத்தன்டிகேட்டட் யூசராகவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். ஓகேவா. ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்க ஒரு லாகின் பேஜ் அந்த சைன் மூணே மூணு ஃபீல்டு அதிகமாக கூட தேவை. இப்ப சூழ்நிலை பண்ண மாதிரி என்னென்ன ஃபீல்டு அது நேமு இமெயிலு ஃபோன் நம்பர். ஓகேவா. இமெயிலு இமெயிலாக இருக்கணும். ஓகேவா. இதை நீங்கள் ஃபங்க்ஷனல் காம்போனெண்ட்ல நாளைக்குள்ளார ரெடி பண்ணி வைங்க. ஓகேங்களா. அதை வச்சு அட்மின் பேனல் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கிற அட்மின் பேனல் அதுக்குள்ளார நம்ம டைரக்டாக அவங்க பார்த்துருவோம். உங்களுக்கு இப்போ என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த கார்ஸ், ஓகேவா, ஜஸ்ட் இந்த கார்ஸ் அப்படின்ற பேக்கேஜை யூஸ் பண்ணுங்க. ஆப் டாட் யூஸ் கார்ஸ்ன்றதை போடுங்க. யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டோக்கன்லாம் தேவையில்லை, ஏன்னா நீங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் உங்களுடைய யூஆர்எல்லோட டைரக்டா இந்த போஸ்ட்மேன்ல என்ன ரன் ஆகுதோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருங்க. ஓகே. கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு அரியல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸ்டோர் பண்ணிட்டு const dummy users for loop எப்பயும் போல. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மேப் போட்டு காட்டலாம். உங்களுக்கு இதுதான் ஃபெமிலியராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே முதல்ல போடணும். ஓகேவா. எனக்கு சைனப் அண்டு லாகின் சைனின் பேஜ் டிசைனோட வேணும். ஓகேவா. கண்டமேனிக்குன்னு பண்ணாதீங்க. ரெண்டு பேர் போட்டாலும் ஓகே தான். இப்போ